श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्की वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृती यस्य वाक्कृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्फाणनबद्धदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यतो विमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकेतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोर्रसिका भुवि भावुकाः। इप्पुळुदु नाम श्रीमद्भागवतत्तिल युधिष्ठिर தன்னுடைய சேனைகளோடு கூட தன்னுடைய தம்பிமார்களோட கூட பீஷ்மர் சரதல்பத்தில் விழுந்து கிடக்கிற குருக்ஷேத்திரத்துக்கு போகிறார். அந்த இடத்துல பீஷ்மரை பார்த்து தன்னுடைய தர்ம சந்தேகங்கள்லாம் கேட்கறதுக்காக போகிறார். இப்படி பீஷ்மர் போன உடனே மகர்ஷிகள்லாம் வந்துட்டா, தேவதைகள்லாம் வந்துட்டா, கண்ணனும் கூடையே வந்து நிற்கிறா, எல்லாரும் வந்திருக்கா. இவர் யுதிஷ்டிரர் அவர் பீஷ்மரை பார்க்கறதுக்கோசரம் அங்க போன உடனே இவர் என்ன கேட்க போறார், தர்ம சந்தேகங்களை என்ன கேட்க போறார், பீஷ்மர் என்ன உபதேசம் பண்ண போறார் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான். அங்க கண்ணனும் வந்து எதிர நின்றுட்டு இருக்கிறாராம். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அதுக்கப்புறமா பீஷ்மர் உபதேசம் பண்ற தர்மபுத்திரருக்கு, இப்போ இதெல்லாம் வந்து லோகத்துல அவளுடைய தர்மங்களை அனுஷ்டிக்கணும், ஆசிரம தர்மம், ஜாதி தர்மம், இப்படி எல்லாம் புருஷ தர்மம், ஸ்திரீ தர்மம், இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அந்த அந்தந்த தர்மங்களை அனுஷ்டிக்கும் பொழுது நடக்கிற நிகழ்வுல நமக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம் என்கிற எண்ணத்தோடு நாம் அந்த காரியத்தை நம்ம பண்ணணும். தர்மார்த்த காம மோட்சாம்சாக மோட்சாச்ச சகோபாயான் யதாமுனே நானாக்கியானே இத்திஹாசேஷு வர்ணயாமாச தத்துவவித்துன்னு இவர் கேட்காத எதுக்காக போயிருக்கேரோ, தர்மபுத்திரர் என்னென்ன சந்தேகங்கள் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு போனேரோ, அவருடைய சந்தேகம் மொத்தத்தையும் தீர்த்து வச்சுட்டேராம் பீஷ்மர். இதுதான் அங்க சுவாரஸ்யமான விஷயம். இது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ பீஷ்மர் தன் எதிர கண்ணன் எழுந்துள்ள இருக்கார், அவரை பார்க்கறே. அவர் நினைச்சிருந்த காலம் வந்துடுத்து. பீஷ்மர் மகாயோகி, தான் எந்த காலத்துல இந்த சரீரத்தை விடணும்னு நினைக்கிறாரோ அந்த காலத்துல அவரால் சரீரத்தை விட முடியும். நம்மளாலெல்லாம் இது இதோட ஒரு நிமிஷம் கூட இருக்கணும்னாலும் இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் குறவா இருக்கணும்னாலும் இருக்க முடியாது. நமக்கு ஆயுசுன்றது நம்மளுடைய கர்மானுகுணமாக எவ்வளவு எழுதி வச்சிருக்கோ அது அவ்வளவுதான் இந்த சரீரத்தோட நம்மளால இருக்க முடியும். ஆனா யோகிகளுக்கு அப்படி இல்லை. ஆகையால அவர் யோகி. ததோ உபசம்ஹ்ருத்ய கிர சஹஸ்ரணீஹி விமுக்த சங்கம் மனாதி பூருஷே கிருஷ்ணே லசத்பீத பட்டே சதுர்புஜே புரஸ்திதே மீலித த்ருக்வ்யதாரயதே. பீஷ்மர் எந்த காலத்தை நினைச்சாரோ அந்த காலம் வந்துடுத்து. உத்தராயணத்துல தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு பிராணன் போகணும்னு அவர் தீர்மானம் பண்ணிருந்தார். இப்ப உத்தராயணம் வந்துடுத்து.
तदा उपसंहृत्य गिरः सहस्रणीः सहस्रणीः सहस्राणां कुरुपाण्डवादिरूपाणां नायकः भीष्मर यार பாண்டவாள் கௌரவாள் இவா எல்லாருக்குமே நான் ஆயிரக்கணக்கில் இருக்கிறவா எல்லாருக்கும் நாயகனாக திகழ்ந்தவரவர் அவர் விமுக்த சங்கம் மனஹாதி பூருஷே கிருஷ்ணே தன்னுடைய சங்கம் அதாவது தொடர்பு இந்த சம்சாரத்தில் இருக்கிற தொடர்பு மொத்தத்தையும் விட்டுட்டு கண்ணனிடத்திலேயே தன்னுடைய மனசை அப்படியே அவரிடத்துல அர்ப்பணம் பண்ணேறான் அந்த கண்ணன் இவருக்காக எதிரியே நின்றுருக்கு கிருஷ்ணே லசத் பீதக பீதபட்டே சதுர்புஜே புரஸ்திதே மிலித திருக்வியதாரயதே யோகிகள்லாம் ரொம்ப ரொம்ப பிரயத்தனப்பட்டு கண்ணன் கடைசியில கண்ணனை தான் அந்த கடைசி சிந்தனை கண்ணன் விஷயமாக இருக்கணும்னு நினைக்கிறார் அதுக்காகவே யோகம் பண்றா ஆனா பீஷ்மருக்கு ஒரு பெரிய அதிருஷ்டம் அவர் யார கடைசியில நினைக்கணும் அந்திம ஸ்மிருதி யார் விஷயமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவரே எதிர வந்து நிக்கிறாராம் கிருஷ்ணே லசத் பீதபட்டே சதுர்புஜே புரஸ்திதே மீலித திருக்வியதாரயதி புரஸ்திதே அப்படியே எதிர இருந்துட்டு இருக்கிறாராம் என்ன கிருஷ்ண அந்த கண்ணன் லசத் பீதபட்டே சதுர்புஜே பெருமாளுக்கு அசாதாரணமாக சொல்லப்படுகிறது பீதாம்பரம் அவர் பீதாம்பரத்தை சாட்சி அதாவது அதை உடுத்திட்டு இருக்கிறவர் சதுர்புஜம் நான்கு திருக்கைகளோடையும் எழுந்தொழு இருக்க அந்த கண்ணன் விஷயத்துல இவருடைய திருஷ்டி முழுக்க அப்படியே கண்ணனையே பார்த்துட்டு இருந்தது विशुद्धया धारणया हताशुभा तदीक्षयो वाशुगता युधं यथः निवृत्त सर्वेन्द्रियवृत्तिविभ्रमः तुष्टाः वजन्यं विसृजन् जनार्दनम् பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாராம் பீஷ்மர் விசுத்தயா தாரணையா ஹதாசுபா எதிர கண்ணனை பாக்குற பெருமாளை சேவிச்சு எல்லா பாப்பும் போயிடும் அதுதானே வேணும் நமக்கு வேற என்ன வேணும் பீஷ்மருக்காக எதிர கண்ணனே வந்து நிக்கச்சு அவரை பார்த்த உடனே பாப்பம் மொத்தம் போயிடுத்தான் பெருமாளை அடைவதற்கு உண்டான தடங்கல்கள் எல்லாம் போயிடுத்தான் அதோட மாத்திரமில்ல இவர் பீஷ்மர் மகாபாரத யுத்தத்துல 10 நாளா எல்லாருடையும் அடி வாங்கியிருக்காரு உடம்பு மொத்தம் ரணமா இருந்துட்டு இருக்கு அப்படியே சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிறான் அந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால அப்படியே அந்த ஆயுதங்கள்னால ஏற்பட்ட நோவெல்லாம் இருந்துருக்க ஒண்ணுமே இல்லாத போயிடுத்தான் ததீட்சையை வாசுகதா யூதம் யதா நிவத்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஹ துஷ்டாவஜன்யம் விசிருஜன் ஜனார்தனம் இத்தனை நாள் வரைக்கும் சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இப்படி எல்லாம் பிரமங்கள்லாம் இருந்தது அந்த பிரமங்கள் எல்லாம் போயிடுச்சு இன்னுமே எல்லாம் நமக்கு பரமாத்மா கண்ணன் தான் எல்லாமாக இருந்துட்டு இருக்க சாட்சாத் சீமன் நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணி நம்ம எதிர நிக்கிறேர் அவதார பிரயோஜனத்தையும் முடிச்சுட்டு நம்ம எதிர வந்து நிக்கிறேன்ற அந்த நிலைப்பாடோட பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஜனார்தனம் அவர் ஜனார்தனாக இருந்துட்டு இருக்கிற கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றாராம் அப்போ இதுல இருந்து ஒரு 10 ஸ்லோகத்துக்கு பீஷ்ம ஸ்துதி கண்ணனை என்னன்னு சொல்றேன்றத பாக்கணும் ஈதிமதி ரூப கல்பிதா விதிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே குவசித் விஹர்த்தும் பிரகிருதி முபே யுஷியத் பவ பிரவாஹ என்னுடைய எண்ணம் முழுக்க ஒன்னிடத்திலேயே நிலை பெற்று இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற இதி இதின்னு சொல்லச்சே மமமதிர் பகவதி பகவதி இப்ப கீழே சொல்ல அடுத்தது சொல்ல போறேன் நானு இந்த சொல்ல போற ரீதியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் விஷயத்துல
என்னுடைய எண்ணம் முழுக்க எப்பவுமே ஈடுபட்டதாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இந்த பெருமாளை சேவிச்சோம்னாக்க ஒரு நிமிஷம் சேவிச்சுட்டு போறன்ற புத்தி வராது. எவ்வளவு நாள் வேணா சேவிச்சுட்டே இருக்கலான்ற ஒரு புத்தி தான் நமக்கு ஏற்படுறோம். அனலம் புத்தின்னு சொல்றது, அலம் புத்தி வராது நமக்கு, போறன்ற எண்ணமே வராது. அப்படிப்பட்ட ஈடுபாடோட இருக்கணும். வேற எங்கேயான போனோம்னா ஹலோ சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றது சல்யூட் வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா பெருமாள்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு பகவதி சாத்வத்மூத புங்கவே விபூம்னி, விஷ்ணு வம்சத்துல அவதாரம் பண்ண கண்ணன் அவருடைய பெருமைகள் கொஞ்சம் நஞ்சமா. கண்ணனுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும்? யாராலையுமே சொல்ல முடியாது. அங்க பூமாதிகரணத்துல சொல்லச்சே வாக்குக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு கண்ணனுடைய பெருமை என்று சொல்றார். ஆகையால இந்த பூமசப்த வாச்சியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த கண்ணனிடத்திலேயே ஸ்வசுகமுபகதை குவச்சித் விஹர்த்தும் பிரகிருதி மூபேயுஷி யத் பவ பிரவாஹம். ஸ்வசுகமுபகதை குவச்சித் விஹர்த்தும், இப்ப பெருமாளை தியானம் பண்றோம். எதுக்காக தியானம் பண்றேன்னா நாமெல்லாம் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இட்டு பிறந்தவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய பாப விசேஷத்தினால பகவத் கைங்கரியம் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு சுவாபாவிகமாக இருந்துட்டு இருக்கிற சுகம் இருக்க, அபரிச்சின்னம் அளவிடமா முடியாததாக இருந்துட்டு இருக்கிற ஆனந்தம் இருக்க, அந்த ஆனந்த ஸ்ரீயத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவர் இந்த கண்ணன் தான். ஒரு விஷயம், அவரே தான் இந்த பிரகிருத்தியில் இந்த சரீரத்தை ஏற்படுத்தி இந்த சம்சாரத்துல ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களையும் அனுபவிக்க பண்ணவர். அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்துல என்னுடைய மனசு நிலைக்கும்படியாக பண்ணணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ற. அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பாக்குறேன். திரிபுவன கமனம் தமான வர்ணம் ரவிகர கௌரவரம் பரந்ததானே வபுரலக குலாவிருத்தானே விஜய சக்கே ரதிரஸ்து மே நவத்யா. விஜய சக்கே, விஜயன்னு பார்த்தம் அர்ஜுனன், அவனுக்கு சக்காவாக இருந்திருக்கிறவர், தோழனாக இருந்திருக்கிறவர் கண்ணன். அவரிடத்துல ரதிரஸ்து மே அனவத்யா ரதிகி, தோஷமில்லாததாக அவரிடத்துல ஒரு பிரீத்தி இருக்கட்டும் எனக்குன்னு. கண்ணனை நினைச்சு எப்ப பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கணும். அவனிடத்துல சந்தோஷமாக அவனை நினைக்கச்சேயே ஒரு சந்தோஷம் வரும்படியாக இருக்கணும்னு. அப்படி என்ன இருக்கு கண்ணனிடத்துல விசேஷம் என்று கேட்டான். திரிபுவன கமனம், அந்த கண்ணனுடைய திருமேனி மூன்று லோகத்துல இருக்கிறவர்களையும் அப்படியே ஆட்கொள்ள செய்கிறது. அவளை மொத்தம் அப்படியே சுண்டி இழுக்கிறது. கண்ணனை சேவிச்சா அப்படியே கண்ணனை சேவிச்சு தாசாம் அவிரபௌச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு இந்த கோபியர்கள் விஷயத்துல இதுலயே பாகவதத்துல பின்னாடி சொல்ல போறேன். அவன் மொத்த பேருக்கும் மன்மதனுக்கும் மன்மதனாக எழுந்துள்ள இருக்க கண்ணன் அங்க பிரம்மலோகத்துல இருக்கிறவா, இந்திரன் சொர்க்கலோகத்துல இருக்கிறவா, பூலோகத்துல இருக்கிறவா, பாதாள லோகத்துல எங்க இருக்கிறவாளாலும் எல்லாருக்கும் அந்த கண்ணனுடைய விக்கிரகம், திவ்யமங்கள விக்கிரகம் இருந்துட்டு இருக்க, ஆச்சரியமான விக்கிரகம். அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவதாக திகழ்கின்றது தமால வர்ணம். தமால வர்ணம், தமாலத்தினுடைய ஒரு வர்ணம் மாதிரி இருக்குன்னா நீலமேக சாமலனாக எழுந்துள்ள இருக்கார், நீலமாக எழுந்துள்ள இருக்கார் கண்ணன்றது சொல்றார். ரவிகர கௌரவரம் பரந்ததானே, ஆழ்பாதி ஆடைப்பாதின்னு சொல்லுவார். நாம ஒத்தனுக்கு ரொம்ப நல்ல ரூபத்தோட இருந்தாலும் கூட அவனுடைய உடை ஒரு அழுக்கு துணியை உடுத்திண்டு நன்னா இல்லாத இருந்தாக்க அது எடுபடாது. நாம எவ்வளவுக்கு எவ்வளோ ரூபத்தோடு இருந்துருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுடைய ஆடையும் நன்னா இருக்கணும். அப்படி உடுத்திண்டு பளபளான்னு வேஷ்டி உடுத்திண்டு போனா கம்பீரமா இருந்துட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு அழுக்கு வேஷ்டியை உடுத்திண்டு அழுக்கு புடவையை உடுத்திண்டு போனாக்கா யார் திரும்பி பார்ப்பா? ஒருத்தருமே பார்க்க மாட்டான். பெருமாள் என்ன விசேஷம் அப்படின்னா பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகமும் திரிபுவன கமனம் தமால வர்ணம்னு சொன்ன. பெருமாள் சாத்தின் இருக்கிற வஸ்திரங்கள் ரவிகர கௌரவரம் பரந்ததானே, சூரியனுடைய ரவிகரம்னா சூரியனுடைய கிரணங்கள்,
சூரியனுடைய கிரணங்கள் மாதிரி அதனுடைய சமுதாயம் அதனுடைய கும்பல் மாதிரி இருந்திருக்கிறது. அது உத்கிருஷ்டமான அம்பரம், பீதாம்பரத்தை உடுத்திருக்கார். பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு கண்ணனுக்கு ஏற்றமே அந்த பீதாம்பரத்தை சாத்தின்றிருக்கிறது தான். பெருமாளுக்கு ஏற்றமே பீதாம்பரம். எல்லாரும் வேணா மஞ்சள் துணியை உடுத்திக்கலாம், ஆனால் எல்லாரும் பெருமாளாக ஆயிட முடியாது. அது பெருமாளுக்கே ஏற்பட்டது. அது ரவிகர கௌரவாம்பரந்ததானே வபுஹு அலக குலாவிரதானே விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா. இப்படி பெருமாள் திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்றார் பீஷ்மர். அவருடைய நெத்தியில அந்த தலைமுடி, முன்ன இருந்திருக்கிற தலைமுடி எல்லாம் வந்து விழறதான். அது போட்டு அந்த திருமுக மண்டலம் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கிற திருமுக மண்டலத்தை அதை மறைக்கிறதான். அப்படிப்பட்டவனாக எழுந்தருள் இருக்கிற கண்ணன் விஷயத்துல என்னுடைய மனசு எப்பவுமே ஈடுபட்டதாக இருக்கணும் என்று சொல்றார். இப்போ உடனே கொஞ்ச நாள் முன்ன இவர் விழறதுக்கு முன்ன எப்படி கண்ணனை பார்த்தேரோ அந்த நிலைய நினைச்சு பார்க்கிறேன். மம நிசித சரீர் விபித்தியமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. மகாபாரத யுத்தத்துல சண்டையே அர்ஜுனுக்கும் பீஷ்மருக்கு தான். பீஷ்மர் வேற யாரையும் பொருட்டாகவே நினைக்கல. தர்மபுத்திரரையோ பீமசேனையோ யாரையுமே அவர் மனுஷனா, அதாவது தனக்கு எதிர சண்டை போடுறதுக்கு சக்தி வாய்ந்தவாளாகவே அவ யாரையுமே நினைக்கல. அவர் இவ சண்டை மொத்தம் இவருக்கு தான். இப்ப அர்ஜுனுக்கு சாரதியாக கண்ணன் இருந்திருக்க, கண்ணன் தான் முன்ன இருந்துருக்கு. எத்தனை பீஷ்மர் போட்ட பானம் மொத்தம் கண்ணன் வாங்கிக்கிறார். பாதி பானத்தை மீதிதான் ஒன்னு ரெண்டு தான் அர்ஜுனுக்கு போறது. அதுவே அவனால தாங்க முடியாத இருந்திருக்கு. அத அப்படியே வியக்தமா சொல்ற யுத்தத்துல கண்ணனை தான் பார்த்த நிலைய பாக்குறேன். கண்ணன் தேர் ஓட்டிட்டு போறே, தேர் ஓட்டிட்டு போச்சே, அது டக்கு டக்கு டக்குன்னு அந்த குதிரை எல்லாம் இது பண்றது, அந்த பூமியில இருந்து அப்படியே அந்த தூள் எல்லாம் கிளம்புறது, கண்ணன் மேல எல்லாம் அப்படியே அந்த பூமியில தூள் மொத்தம் மூஞ்சி மேல எல்லாம் படியிருது. அதோட மாத்திரம் இல்ல, இவனுக்கு அர்ஜுனன் சொல்றான் இந்த பக்கம் ஓட்டு அந்த பக்கம் ஓட்டு இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு எல்லாம் சொல்லி சொல்றான். இப்படி போய் போய் பார்த்தோம்னா அவ்வளவு சிரமம், அவ்வளவு காரியம், மேல மேல ஒரு க்ஷணம் கூட இல்லாத அந்த யுத்த பூமியில அவ்வளவு ஜாகரூகனா ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. ஆகையால இவர் எல்லா பக்கமும் இருக்கிற இந்த தலை முடியெல்லாம் இப்படி எப்படியும் கலையிறது, கலைஞ்சாக்கா அது மேல எல்லாம் விழுது, அங்கேருந்து ஒரே வேர்வையா கொட்டுறது. அந்த வேர்வையினால இவர் அப்படி அப்படி நெத்தியால அப்படி வேர்வைய வழிச்சு அப்படி இது பண்ணிக்கிறாராம். கச்சலுலித சிரம வாரியலங்கிருத்தாஸ்யே மம நிசித சரை விபித்தியமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா. நாம் போட்ட அம்பு, யாரு பீஷ்மர் சொல்ற வார்த்தை இது, மம விபித்தியமான நான் போட்ட அம்புனால அவருடைய கவச்சம் எல்லாம் புழக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அப்படியே ரத்தம் கொட்டுறது. கச்சைர் அல்ல கைகி இல்ல சர்வத்பீனா விபித்தியமான துவக்குன்னு. ஆகையால இப்படி அப்படியே பல பல பலன்னு பிரகாசிக்கிறாராம். ஒரு பக்கம் ரத்தம் குட்டின் இருந்தாலும் கூட இவர் போட்ட அடியெல்லாம் தாங்கிட்டு இவர் பானத்தோணத்துல பிரகாசிக்கிற அந்த கண்ணனை பார்க்க, அந்த கண்ணன் என் மனசுல எப்பவே நிக்கணும்னு சொல்லி சொல்றாராம். சபதி சகி வச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரையோர் பலையோ ரதம் நிவேஷ ஸ்திதவதி பரசைனிகாயுருக்ஷ்ணா கிருத்தவதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து. பார்த்த சகே ரதிஹி மமாஸ்து. மறுபடியும் பீஷ்மர் பிரார்த்தனை பண்ற, பார்த்தனுக்கு சக்காவாக இருக்கிற கண்ணனிடத்துல எனக்கு பிரீத்தி இருக்கணும்னு சொல்லி சொல்ற. இப்போ யுத்தத்துல கண்ணன்
எழுந்தருளியிருந்த நிலையை பார்த்து சொல்லி சொன்னார். யுத்தம் ஆரம்ப சமயத்துல அர்ஜுனன் என்ன சொல்றான்னா, நிரீட்சேகம் யோத்துகாமான். அப்ப கண்ணா ஓட்டுறா தேரன், எங்க நிறுத்தணும் கண்ணன்? சேனையோர் உபயோர் மத்தியே, அந்த பாண்டவ சைன்யம் கௌரவ சைன்யம் ரெண்டுத்துக்கு நடுவுல நிறுத்து. நாம் பாக்குறோம் யாவதே தான் நிரீட்சேகம் யோத்துகாமான் அவஸ்திதான். யார் யாரெல்லாம் சண்டை போட வந்திருக்கா, அவளுடைய பலம் எல்லாம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும், நான் பார்க்கணும், கொண்டு நிறுத்துறான்னு அங்க சொன்ன. அவனுடைய வார்த்தைய கேட்டு சபதி சகி வச்சோ நிசம்ய மத்தியே நிஜ பரையோர் பலையோ ரதம் நிவேஷ. தன்னுடையது பர எதிராளியாக இருக்கிற கௌரவ பாண்டவாளுடையதும் கௌரவாளுடைய பலத்தை அது நடுவில் காண்பிச்சு ஸ்திதவதி பர சைனிகாயுரக்ஷணா ஹிருதவதி பார்த்திவ சகே ரதிர் மமாஸ்து. அந்த எதிராளியினுடைய கௌரவ சைன்யத்தை பார்க்கிறான் கண்ணன், அர்ஜுனும் பார்க்கிறான், கண்ணனும் பார்க்கிறார். ஆனா அந்த கண்ணனுடைய பார்வையினாலேயே அவளுடைய பிராணெல்லாம் போயிடுத்து. அப்புறம் யுத்தம்ன்றது ஒரு ஃபார்மாலிட்டி தான், நிஜமாவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அங்கேயே கண்ணன் ஒரு பார்வை பார்க்கிறேன், இவாள்லாம் ஆசிரித்தனா, தன்னை ஆசிரித்தனாக இருக்கிற அர்ஜுனனுக்கு எதிரின்ற முறையில் அவரை பார்த்த மாத்திரத்தினாலேயே எல்லாரும் பிராணனும் போயிட்டான். அப்பேற்பட்ட கண்ணனிடத்துல என்னுடைய மனசு நிலை பெற்று இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். நிரீட்சம் ஸ்வஜன வதாதி விமுகஸ்ய தோஷ புத்தியா குமதி மகரதா குமதி மகரதாத்ம வித்யாயம் சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து. நம்ம எல்லாம் நினைச்சிருந்துக்கலாம் கண்ணன் அர்ஜுனுக்கு மாத்திரம்தான் கீதோபதேசம் பண்ணேர், மீதி பேர்லாம் யாரும் கேட்கலன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா பீஷ்மர் மகாயோகி, அவருக்கு அங்க நடக்கிறது எல்லாம் தெரியும். அவர் பாக்குறாரா, வியவஹித பிருதனா முகம் நிரீட்ச ஸ்வஜனவதா விமுகஸ்ய தோஷ புத்தியா. அங்கிருந்து கொண்டு வந்து நிறுத்திட்ட, ரதம் ஸ்தாபையான்னு சொன்னோடனே நிறுத்திட்டார். அர்ஜுனன் பாக்குறான் எதிர பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கிருபாச்சாரியர் இருக்கார், எல்லாரும் அண்ணன் முறை, தம்பி முறை, மாமா முறை, மச்சினன் முறை, இப்படி எல்லாரும் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இத்தனை பேரையும் அடிச்சுட்டு வரக்கூடிய, வதம் பண்ணிட்டு வரக்கூடிய ஜெயம் இது க்ஷேமத்தை உண்டு பண்ணுமா, தாம் பண்றது தர்மமா என்றெல்லாம் ஒரு எண்ணம் வருதான். அது ஸ்வஜனவதாதி விமுகஸ்ய தோஷ புத்தியா. இந்த தோஷ புத்தியினால இனிமே சண்டைய வாணாம்பா, நான் போய் சேர்றேன்னு சொல்ற அளவுக்கு போனது. இது குமதி, இவனுடைய புத்திய துர்மதி. ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறவன் என்ன செய்யணும், க்ஷத்ரிய தர்மம் என்னன்றத தெரியப்படுத்தி உபதேசம் பண்ணேர், அந்த சரணாகதி தத்துவத்தையும் உபதேசம் பண்ணேர். அந்த சமயத்துலதான் கண்ணன், அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய திருவடியில என்னுடைய எண்ணம் முழுக்க இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். அதையே நினைச்சிருக்கிறோம். ஒருத்தரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னாக்க எல்லாம் பொதுவா அவள்கிட்ட இருக்கிற குணத்தெல்லாம் பத்தி சொல்லுவோம். அதோடு நிக்காத நமக்கும் அவளுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை சொல்லி சொல்றது. அப்படி சொன்னாதான் நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். ஆளவந்தார் சொல்லச்சு அகில ஜெகன் அதாவது அகில ஜெகன் மாத்தரம் அஸ்மன் மாத்தரம் அசரண்ய சரண்யா சரணமுகம் பிரபத்தியன்னு சொல்ற அகில ஜெகன் மாத்திரம் லோகத்துக்கெல்லாம் தாயாக இருந்துருக்கா, தனக்கும் தாயாக இருந்துருக்கான்னு சொல்லச்சு தன்னுடைய ஒரு சம்பந்தத்தையும் இட்டு சொல்லிக்கிறது தான் எல்லாருமே விசேஷமாக கருதுவார். அதே மாதிரி பீஷ்மர் விஷயத்துல கண்ணன் பண்ண ஒரு விசேஷமான ஒரு செயலை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்றேன். சோனிக மம பிரதிஜாம்
ऋतमधिकर्त्वम् अवाप्लुतो रथस्थः। महाभारत युद्धम் நடக்க இருக்கிறது. அப்ப ரெண்டு துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேருமே கண்ணனுடைய சகாயத்தை அபேட்சிச்சுண்டு துவாரகைக்கு போற. துரியோதனன் தலைமாட்டில் உட்காந்துக்கிறான், கண்ணன் கால் மாட்டில் அர்ஜுனன் கால் மாட்டில் உட்காந்துக்கிறான், கண்ணனுடைய கால் மாட்டில் உட்காந்துருக்க கண்ணன் படுத்துட்டு இருக்க. தூங்கி எழுந்த உடனே அர்ஜுனை தான் பாக்குற. அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். நீ வந்து எனக்கு சகாயம் பண்ணணும். அப்ப துரியோதனன் சண்டை போடுறான், நான் அவனுக்கு முன்னே நான் வந்துட்டேன், உன் தலைமாட்டில் உட்காந்துருக்கேன், நீ என்ன பார்க்காது, உன் தப்பு என் தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ உங்க ரெண்டு பேருக்குமே நான் சகாயம் பண்றேன், யாருக்கு என்ன சகாயம் பண்ணணும்னு சொல்லுந்தான். நான் உண்டியாளா நான் வரேன்னு நான் ஒருத்தருக்கு என்னுடைய சைன்யம் மொத்தத்தையும் நான் கொடுக்குறேன், நான் ஆயுதமும் எடுக்காத நான் வரேன், நான் யாருக்கு யார் வேணுமோ அதை எடுத்துக்கோங்கோ, நான் உங்க உங்க சாய்ஸில் நான் விட்டுறேன்றேறங்க. துரியோதனன் சொல்றான், கண்ணன் உண்டியாளே வந்து என்ன பிரயோஜனம், ஆயுதமும் எடுக்காத வந்து என்ன பிரயோஜனம், நீ வேணாம்பா உன் சைன்யம் உன் பலம் எல்லாத்தையும் கூட போறோம், நான் எடுத்து போறேன்ட்டு அவன் பட்டு போயிட்டான். அர்ஜுனன் சொல்றான், நீ ஒத்தம் இருந்தா போறும்பா, வேற எதுவும் வேண்டான்னுட்டு போறான். இப்படி அந்த இடத்துல ஒரு பிரதிஜை பண்ற, நான் இந்த மகாபாரத யுத்தத்துல நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணேன். இதே பீஷ்மர் சொன்னேர், நான் கண்ணனை ஆயுதத்தை எடுக்க வைப்பேன்னு பிரதிஜை பண்றேன். இவ ரெண்டு பேருக்குள்ள பாருங்க, ஒரே யுத்தத்துல கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்றேன், பீஷ்மர் கண்ணனை ஆயுதத்தை எடுக்க வெப்பேன்னு பிரதிஜை பண்றேன். யாருக்கு பலமா இருக்கும், ஒண்ணுக்கொன்னு முரணானது, ஒரே சமயத்துல ரெண்டும் நடக்காது. பெருமாள் என்ன பண்றாரு, கண்ணன் என்ன பண்றேன், என்னுடைய பிரதிஜை வீணா கூட போனாலும் பரவாயில்ல, என்னுடைய பக்தனுடைய பிரதிஜை ஒரு சமயத்திலையும் வீணா போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடறான். ஸ்வநிகமமபஹாயமத்ப்ரதிஜ்ஞாம்ருதமதிகர்த்துமவப்ளுதோ ரதஸ்தா. தன்னுடைய பிரதிஜையே கூட போன போயிட்டு போறதுன்னு அதை அதிலங்கனம் பண்ணிட்டு, மத் பிரதிஜாம் ருதம் அதிகர்த்தும் பீஷ்மர் பண்ண பிரதிஜை, கண்ணனை ஆயுதம் எடுக்க வெப்பேன்னு சொன்ன பிரதிஜை இருக்க, அந்த பிரதிஜைய ரதம் கர்த்தும் அதை சத்தியமாக ஆக்கணும்ன்றதுக்காக தேர்ல இருந்து இறங்கி வந்தேன். எந்த சன்னிவேசம், பத்து நாள் ஆச்சு, ஒன்பது நாள் முடிஞ்செடுத்து ஒன்னும் சண்டை போட்டா பீஷ்மர் யாருக்கும் சளைக்கல, எதிர இருந்துட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கேன். அர்ஜுனை பார்த்து சொல்ற கண்ணன், டேய் நீ சரியாவே ஆயுத பிரயோகம் பண்ண மாட்டேன்ற, நீ பீஷ்மரை பார்க்கச்ச எல்லாம் தொட நடுங்கிடுற, பீஷ்மரை பார்க்கச்ச எல்லாம் உனக்கு தாத்தான்ற புத்தி தான் வருது, உனக்கு எதிரின்ற புத்தியே உனக்கு வரமாட்டேன்றது, உன்னுடைய ஆயுதத்தெல்லாம் நீ சரியா பிரயோகம் பண்ணல அப்படின்னு கோபம் வருது. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு, இல்லை நான் சரியா தான் போட்டுருக்கேன்னு கண்ணன் சொல்றேன். கேட்கல, பார்த்த கோபம் வந்துடுத்தான், ஏய் நீ ஒன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு நான் ஓட்டின்னு இருக்கிறது, நானே நேரம் போய் பீஷ்மரை வதம் பண்ணிட்டு வந்தேன்னுட்டு சக்கராயுதத்தை எடுத்துட்டு போறேறான். அத்தைதான் இந்த இடத்துல சொல்ற, ரதஸ்தரத சரணோ அபயாது சலத்குஹு ஹரிவகந்தும் தேர்லேருந்து இறங்கி போடி வரைறான். சக்கராயுதத்தை எடுத்துட்டு அவர் போடி வர்றது எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு சிங்கம் யானைய அடிக்கிறதுக்கு வர மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படி வந்து சக்கராயுதத்தை எடுத்துட்டு வரையறான். அப்ப பீஷ்மர் சொல்றார், ஏகே பொல்ல அம்புஜ புத்திர நேத்திரன்னு, வா வா கண்ணா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட சீதவிசிகாத்தோ விசிர்ணதம் சகாம் கதஜ பரிப்ளுத ஆததாயினோ மே பிரசபமபிசசார மத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்த. சிதசிகஹதோ விசிர்ணதம்சஹ க்ஷதஜ பரிப்ளுத ஆததாயினோ மே, நான் அடிச்ச பானெல்லாம் அப்படியே ரத்தம் அப்படியே கண்ணன் மேல பதிஞ்சு ரத்தம் கொட்டின்ட்டு இருக்கு. அப்படி கண்ணன் கண்ணன் கத அவர் வந்து பிரசபம் அபிததார மத்வதார்த்தம் என்ன கொல்லுவதற்காக ஓடிவரே, சபவதுமே பகவான் கதிர் முகுந்தா, அப்பேற்பட்ட முகுந்தன் எனக்கு கதியாக இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்றேர். இந்த இடத்துல விஜயரத குடும்ப ஆத்தோத்ரேந்திருதயரஸ்மினி தத்ரியேட்சணீயே
भगवतीरस्तु मे मुमूर्षो यमिह निरीक्ष्य हतागत स्वरूपम् விஜயரத குடும்ப ஆத்ததா. இப்ப அவர் என்ன பண்ணார்னா, இவர் சாரதியாக இருந்திருக்கிறதே சாரத்திய திசையில இருந்திருக்கிற விஷயத்த பார்த்தசாரதியாக மங்களாசாசனம் பண்றேன். அர்ஜுனன் ரத குடும்பம், அந்த ரத குடும்பத்துல இருந்திருக்கிறது, அதாவது குடும்பவத்து ரட்சணீயமாக இருக்கு, குடும்பத்தை ரட்சிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்படிப்பட்டவ அவனை திருதாகையா நாம் குதிரைகளுடைய கடிவாளத்தை பிடிச்சுண்டு அங்கேருந்து அந்த குதிரை எல்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டு சாரத்தியம் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ற அந்த கண்ணன் என்னுடைய மனசுல எப்பவும் இருக்கணும். பகவதி ரஸ்துமே முமூர்ஷோகோ அயமிக நிரீட்சிய ஹதாகதா ஸ்வரூபா. நான் முமூர்ஷு, முமூர்ஷுன்னா மர்த்தும், அதாவது பிராணனை விடுவதற்கு சித்தமாக இருந்திருக்கிறேன். மமரதி ரஸ்து, எனக்கு இப்படிப்பட்ட எனக்கு அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ஒரு ஆசை இருக்கட்டும், அந்த கண்ணனுடைய எண்ணமே எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்ற. இதுவரைக்கும் பீஷ்மர் தன்னுடைய கடைசி காலத்துல மகாபாரத யுத்தத்துல நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற. ஆனா கண்ணன் ஆஸ் எ ஹோல் முழுசா கண்ணனையும் பாக்குறேன். இவருக்காவது பீஷ்மர் பெரிய யோகி, இவருக்கு எல்லாம் தெரியும், கண்ணனை பத்தி தெரியும். ஆகையால இவர் இப்படிப்பட்ட எண்ணங்களோட கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சிமார்களுக்கும் கண்ணன் தான் பரமபுருஷனாக இருந்தானே, அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றார் கண்ணனுடைய. லலித கதி விலாச வல் குஹாச பிரணய நிரீட்சண கல்பிதோருமான கிருதமனுகிருதவத்ய உன்மதாந்தாஹ பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்வஹ. பெருமாள் கண்ணனுடைய நடைய பார்க்கணுமா, நடையழக பார்க்கணுமா. லலிதகதி விலாச வல்குஹாசேன், வல்குஹாசம் அப்படி ஒரு புன்சிரிப்பு, அந்த சிரிப்பு சிரிச்சேருனாக்கா அதுல மொத்த பேரும் அப்படி சொடக்கு போட்டு பயங்குன்ற அது. வல்குஹாச பிரணய நிரீட்சிண கல்பிதோரு மனோக, அப்படி அந்த புன்சிரிப்போட ஒரு பாக்குறதுனால ஒரு அதிகமான மான பகுமானம் யாருக்கு இருந்துருக்குன்னா அந்த கோபவதுக்களுக்கெல்லாம் இருந்துருக்கு. அவளுக்கெல்லாம் அப்படியே அவ என்ன செய்யறதுன்னு தெரியாதவளாக ஆயிட்டா. கிருதமனு கிருத்தவத்ய உன்மதந்தியாக, அந்த கண்ணன் விஷயத்திலேயே அப்படியே பித்து ஏறி அதை அனுகாரம் பண்ணிட்டு கொஞ்ச நாய் கண்ணன் காணாத போட உடனே அவள்லயே ஒத்தர நீ காளிங்க நாய்க்கோ, நான் உன்னை நர்தவன் மேல நர்தனம் பண்றேன்றது நீதான் வந்து இப்படி ஒவ்வொருத்தரா நீ பலராமன் நான் கண்ணன் சொல்லி ஒத்தருக்கு ஒத்தர் கட்டி பிடிச்சுக்கிறது இப்படி எல்லாம் அனுகாரம் பண்ணவாளாக இருந்திருக்க. அவளுடைய நிலையில அவளுக்கும் ஒண்ணுமே தெரியாத வேதாந்த அர்த்தங்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருந்திருக்கிற கோபிமார்களுக்கும் அவன்தான் எல்லாமாக இருந்த கண்ணன். அந்த கண்ணனை என் மனசு எப்பவும் தியானம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. இங்க சொல்லச்சு தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற, அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீரயோஷித அனுபூத அமர்த்தியநாத வம்சேன சங்கபதினாச்ச நிஷேபிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே. தேவநாதனுடைய திருவதரங்களை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். ஆருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம், அந்த பாரிஜாத மரத்தினுடைய தொழிற் மாதிரி அப்படியே சக்கசவீல்னு இருந்துட்டு இருக்கான். ஆபீரயோஷித அனுபூதம், திருவாயர்பாடியில இருந்த அத்தனை ஆட்சிமார்களாலையும் அனுபவிக்கப்பட்டதாக இருக்கு. வம்சே ந சங்கபதி நாச்ச நிஷேவியமானம், புல்லாங்குழலுக்கும் சங்கபதி சங்கன் பாஞ்சஜன்யத்துக்கும் ஏற்பட்ட ஒரு பாக்கியம், கண்ணனுடைய உதடுகளோட சம்பந்தப்படுறதுன்ற பாக்கியம் இருந்துட்டு இருக்க.
பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. நாயிக பாவத்தை ஆசிரிச்சு மதியின்றது ஸ்திரீலிங்கம். என்னுடைய புத்தியும் அந்த பிம்பாதரம் ஸ்பிருஷதி உம்முடைய உதடுகளை தொடுகிறதுன்னு சொல்றார். இப்படி ஐச்சுமார்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஐச்சுமார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணவராக இருந்திருக்கிற கண்ணன், அந்த கண்ணன் என் மனசுல இருக்கணும்ன்றத இந்த இடத்துல சொல்றார். ஆழ்வார் பாத்துக்கிற சுரிகையும் தெரிவெல்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை யூன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண்ணோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்கின்றதே. ஆழ்வார் பாசுரம். இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருதுன்னா மகர்ஷியினுடைய மங்களாசாசனங்கள்லேருந்து தான் வருது. ஆழ்வார்து ஆழ்வார் வேற மகர்ஷிகள் வேற இல்லை. அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றாவே அப்படியே இருந்துருக்கு. ஒரு மாடு மேய்ச்சிட்டு வர கண்ணன் ஒரு கையில் சுரிகை தண்டு கோல் இதெல்லாம் கொம்பு எடுத்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணார் உரைச்சே ரொம்ப ஆயாசமாக போயிடுறான். இதெல்லாருடையும் தோழன்கிட்ட கொடுத்து விடுறான். மேலாடையும் தோழன்மார் கொண்டோட இது கண்ணன் தான் நேத்தா. ஆகையில் இதெல்லாம் அவன் கண்ணனுடைய இதெல்லாம் அவன் எடுத்துட்டு வரலாம். ஒரு கையால் ஒருவன் தன் தொலையூன்றி ஆனிரை இனம் மேளக்கு மீள குறித்த சங்கம். ஒரு கைய ஒரு நண்பனுடைய தோல் மேல அப்படி ஊனிட்டு நடந்து வரையறான். இது எல்லாருடைய மாடும் தான் மேய்ச்சிட்டு வர அந்தந்த ஆத்து மாடெல்லாம் அதாவதுக்கு போகணும். அதாவது வீடு வந்துடுத்துன்றத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு டியூன் இருக்கு. அந்த சப்தம் அந்த டியூனை போடுறதுன்னா அதுதான் அந்தந்த மாடெல்லாம் அந்தந்த வீட்டுள்ள அது போயிடுறதுதான். வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள். எப்பயோ காலங்காலத்தால போய் சாயங்காலம் அஸ்தமிக்கிட்டே வரேன் அப்படி ஆயாசமா வரேன். இதை பார்த்த உடனே அவ அப்படியே சுண்டி போயிட்டாளாம். அவளை பார்த்த உடனே சொக்கி போயிட்டான். இப்படி இவெல்லாம் லலித கதி விலாசமல் குஹாசம் பிரணய நிரீட்சிண கல்பித்தோருமானாம் கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தாம் பிரகிருதி மகமன் கிளயஸ்ய கோபவத்வாம் முனிகண நிருபவரிய சங்குலேந்தாம் சதசி யுதிஷ்டிர ராஜசூய ஏஷாம் அர்ஹணம் உபபேத ஈட்சணியோ மம திருஷி கோச்சர ஏஷா வீராத்மா. அடுத்த நிலையில பாக்குறேன் பீஷ்ம தர்மபுத்திர ராஜசூய யாகம் பண்றது. பெரிய டிபேட் யாருக்கு முதல் மரியாதை பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க பீஷ்மருக்கு கொடுக்கறதா துரோணருக்கு கொடுக்கறதா யாருக்கு கொடுக்கறது என்ன பண்றதுன்னு அங்க சகதேவனை பார்த்து கேட்கிற சகதேவன் சொல்றான் யாரு கண்ணன் இருக்கச்சே வேற யாருக்கு கொடுக்கறதுன்னா. அந்த கண்ணனுக்கு ராஜசூய யாகத்துல பண்ண முதல் மரியாதை அதை ஏத்துன்றது இருக்க அதை நான் நினைச்சு பாக்குறேன் நான். ஏன்னா பீஷ்மர் முதலானவர்கள் எல்லாரும் அதை ஆமோதிச்சா கண்ணனுக்கு பண்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட அந்த கண்ணனை என் மனசு அப்படியே நினைக்கிறது அவனை விட்டு வெள்ள போகாது இருந்துருக்குன்னார். தமிம மகமஜம் சரீர பாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்ம கல்பிதானாம் பிரதிதிருஷமிவ நைக தார்க்கமேகம் சமதிகதோஸ்மி விதூத பேத மோஹம். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிறவன் அவன் அழிவில்லாதவன் அஜன் பிறப்பில்லாதவனாக இருக்கான். அவன் சங்கல்பத்தினாலதான் அவதாரம் எடுத்துக்கிறானே தவிர நம்மள மாதிரி கர்மகதமான பிறப்பு இல்லாதவனாக இருந்திருக்கான். பிரதிதிருஷம் இவ நைகதார்க்கமேக்கம் சமதிகதோஸ்மி விதூத பேத மோகாம். ஒரே ஒரு சூரியன் தான். அது ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னாக்கா ஜலத்துல பார்த்தோமா இருக்கு, கண்ணாடியில பார்த்தோமா இருக்கு, அங்க பார்த்தா உனக்கு வேற வேற இடத்துல ஒவ்வொரு இடத்துல பிரதிபிம்பம் மாற்றம் பிரதிபலிக்கிறது. ஒரு சூரியனே பலவாக பிரதிபலிக்கிறது. அதே ஒரே கண்ணன் தான், ஒரே பெருமாள் தான். எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கச்சே தனக்கு தனக்கு தன்னிடத்துல இருக்க தன்னிடத்துல இருக்க தன்னிடத்துல இருக்காருன்னு நினைச்சுக்கிற மாதிரி இருந்துருக்க. இப்ப இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு நான் வந்து நாமெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்திருக்கோம்.
அவன் நமக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்திருக்கோன்ற எண்ணம் இல்லாமல் இருந்து சுதந்திராத்ம பிரமம் சரீராத்ம பிரமம்லாம் இருந்தது. அந்த சுதந்திராத்ம பிரமம் சரீராத்ம பிரமம்லாம் போய் இப்போ உண்மையான நிலையை தெரிஞ்சவனாக நான் இருந்துருக்கேன். ஆகையால உன்னுடைய விக்கிரக தியானம், உன்னுடைய ஸ்வரூப தியானம் எப்பவும் என் மனசுல இருந்துட்டே இருக்கணும். நான் உண்மையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும், என்னுடைய மனசை விட்டு அகல கூடாதுன்னு பீஷ்மர் பிரார்த்தனை பண்றே. அதராஹித சாருவம்சநாதாக முகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிணீலசிலா விபங்கநீலா பிரதிபாசந்தும் அந்திம பிரயாணே. சுவாமி தேசிகனும் பிரார்த்தனை பண்றது கடைசியில அந்திம ஸ்மிருதி எந்த விஷயமா இருக்கணும்னா கண்ணன் விஷயமா தான் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். அப்படி எல்லாரும் பிரார்த்தனை பண்றது இவருக்கு பிரத்யத்துல கிடைச்சிடுச்சு. அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுற இந்த சந்தோஷம் யதாவசித்தான் எப்பவும் இருக்கணும்ன்றதையும் அவனிடத்துல பிரார்த்தனை பண்ற. கிருஷ்ண ஏவம் பகவதி, இப்ப கிருஷ்ணனிடத்துல மனோவாக் திருஷ்டி விருத்தி ஆத்மன் ஆத்மானம் ஆவேச சுவாந்த சுவாசம் உபாரபதி. அந்த பரமாத்மாவினிடத்துல தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சு இவர் தன்னுடைய தேகத்தியாகம் பண்ணினேர். இப்படி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கானா, பார்த்துட்டே இருக்க ஒத்துக்கும் ஒண்ணு சொல்ல வாய் அடைச்சு போயிருக்கானா. எல்லாம் அத்தமனமான விற்பாடு, பட்சிகள்லாம் சப்திக்காது, அப்படியே கம்முனு அது அது கூடுல போய் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்துதான் சசம்சு சாதவோ ராஜ்யாம் காப்பேது புஷ்பவருஷ்டையா. சாதுகள்லாம் சோதனை பண்ணா பீஷ்மருக்கு என்ன பாக்கியம், பீஷ்மருக்கு என்ன பாக்கியம்னு சொன்னா மேலேந்து பார்த்தோம்னா புஷ்பவருஷ்டி வருஷிச்சுது. ஆகையில இதெல்லாம் யுதிஷ்டிரர் அவருக்கு கொஞ்ச நாள் வந்து அவருக்கு பீஷ்மருக்கு என்னென்ன கிரியைகள்லாம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இருக்கேன் என்பதாக இந்த அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறார். இதுல முக்கியமா இந்த பீஷ்மருக்கு அனுகிரகம் பண்ணதுதான் ரொம்ப விசேஷம். நாமும் கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.